மக்கள் முதல்வர் வாழும் காமராஜர் என்றெல்லாம் கொண்டாடப்படுற புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்களோட வீட்டை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம் இல்லையா, முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு சிலர் இவ்வளோ எளிமையாக இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க அப்படின்னெல்லாம். இன்றைக்கும் ஒரு முதலமைச்சர் அப்படி தான் இருக்கார். திருமணமே பண்ணிக்கல, தனக்குன்னு கோடி கோடியாக சொத்து சேர்த்துக்கலை, கடற்கரையில் பண்ணை வீடுகள் கட்டிக்கலை. பலமுறை முதலமைச்சராக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன வீடு, சிம்பிளான ஒரு பழைய பைக்கு, இதை தவிர வேற ஒன்றும் அவருக்கு பெருசாக சொத்து இருக்கிற மாதிரி தெரியல. பாண்டிச்சேரியிலேயே 1950 வருஷம் பிறந்த ரங்கசாமி ஐயாவுக்கு இப்போ 72 வயசாகுது. முதல்ல 1990 வருஷம் தான் இவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்கே எம்எல்ஏவுக்கு போட்டி போடுறாரு. முதல் முறை தோத்துட்டார். அதுக்கு அடுத்த வருஷமே மறுபடியும் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் அபாரமான வெற்றியை பெற்று எம்எல்ஏ ஆயிருக்காரு ரங்கசாமி. அந்த வருஷமே அவரை மினிஸ்டராகவும் ஆக்கிட்டாங்க. மந்திரியாக இருக்கிறப்போ தனக்குன்னு எதையும் சேர்த்துக்காம மக்களுக்காகவே உண்மையாக, நேர்மையாக, கடுமையாக உழைச்சாரு. பாண்டிச்சேரி மக்களோட பொருளாதார நிலைமை மேம்பட்டு நிற்கிறதுக்கு ரங்கசாமி ஐயாவோட திட்டங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. இது தாங்க பாண்டிச்சேரி முதலமைச்சரோட வீடு. இப்போ வீட்டுக்குள்ளே போய் சுற்றி காட்ட போகிறேன். நாங்கள் போகிறப்போ வீட்டு வேலை நடந்துகிட்ருந்தது, பெயிண்ட் அடிச்சுன்னு இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியவும் உள்ளவும் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் வீடு அப்படின்றதுக்கான கெடுபிடி பந்தோபஸ்து எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வெளியே ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் உட்காந்துருக்காரு. இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கிறதால என்ன மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. யார் வேணால் போய் பார்க்கலாம், யார் வேணால் வீட்டுக்குள்ளே போகலாம், முதலமைச்சரை பார்க்கலாம். நினச்ச நேரத்துக்கெல்லாம் முதலமைச்சரை பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணுன்ற எந்த பேச்சும் கிடையாது. அவர் தூங்குகிற நேரம் போக எப்போ வேணால் பொதுமக்களை சந்திக்கிறாரு, அவங்க குறைகளை கேட்குறாரு, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாரு. இங்கே வீட்டாண்ட வந்து தான் அவரை பார்க்கணுன்றதில்ல, செக்ரட்டரியேட்டில் போய் பார்க்கலாம். செக்ரட்டரியேட்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் கூட அவரை பார்க்கலாம். பெரும்பாலான நேரங்கள் பைக்கில் தான் வருவார். டீ கடையில் போய் சாதாரண மக்கள் மாதிரி உட்காந்து டீ குடிச்சுன்னு இருப்பார். பொதுமக்கள் அங்கெல்லாம் கூட இவரை பார்க்கலாம், பேசலாம், மனு கொடுக்கலாம். ரங்கசாமி ஐயாவோட தாயார் புகைப்படம் இது. இவர் வந்து ஒரு சாமியார். இவரை வந்து அப்பா பைத்தியம் சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாமியாருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா தீவிர பக்தர். இந்த சாமியார் முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் இவருக்காக தான் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயிலும் கட்டியிருக்காரு ரங்கசாமி ஐயா. இந்த அப்பா பைத்தியம் சாமியார் சேலம் சூரமங்கலத்தில் கடந்த 2000 வருஷம் ஜீவசமாதி அடைஞ்சார். அப்போது இவருக்கு 141 வயசான். இந்த சாமியார் 1859 வருஷம் பிறந்ததாக சொல்லப்படுது. அப்பா 141 வயசு வரையும் வாழ்ந்தவரா இந்த சாமியார், ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. சரி, இவர் தனி கட்சி ஆரம்பித்த கதையை சொல்கிறான் கேளுங்க. அமைச்சராக இருக்கும்போதே நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சதால் இவருக்கு முதலமைச்சர் பதவி தேடி வந்தது. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவரோட தனித்துவமான எளிமையான செயல்பாட்டால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டார். கட்சிக்குள்ளேயே இவர் கூட இருக்கிறவங்களே உள்ளடி வேலை பார்த்ததால் கடந்த 2008 வருஷம் காங்கிரஸ் கட்சி தலைமை அதாவது சோனியா காந்தி இவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து விலக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியலிருந்தே ஒதுங்கியிருந்த ரங்கசாமி 2011 வருஷம் என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு புது கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கி 3 அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ரங்கசாமி ஐயாவோட என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு அபாரமான வெற்றி கிடச்சிது. கட்சி தொடங்கி 3 ஆட்சியை பிடிச்சி புது வரலாறு படைத்தவர் இந்த ரங்கசாமி ஐயா. இந்த காலத்துலேயும் ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற இந்த ரங்கசாமி ஐயாவை எந்த மீடியாவும் ஏன் பெருசாக கொண்டாட மாட்டேன்னு அப்படின்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு சின்ன குளம் இது. இந்த குளத்தில் சின்ன சின்ன தாவரங்கள், வண்ண மீன்கள்லாம் இருக்குதுங்க. மக்கள் முதல்வர் அப்படின்னு கொண்டாடப்படுற பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிற சில பேனர்களையும் அவரோட சில புகைப்படங்களையும் இப்போ பார்க்கலாம். ரங்கசாமி ஐயாவோட அப்பா பேர் நடேசன் கிருஷ்ணசாமி கவுண்டர், அம்மா பேர் பாஞ்சாலி அம்மாள். முதலமைச்சர் ரங்கசாமி வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்.